பிரார்த்தனம் பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் டூவில் சப்டிவிஷன் ஃபோர் நைன்த் மேத்ஸ் பார்த்துக்குறோம். எக்ஸசைஸ் 3.6 ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ்பயர்டு டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ஒய்யை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் ஒய். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 6 இன்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இப்படி போட்டுக்க, இந்த இடத்துல என்ன வரும், 48, நடுவில் என்ன வரும், 16 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இங்கே 48 டைரெக்டாக தெரிஞ்சால் டைரெக்டாக எழுது, தெரியல அப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க. இங்கே 2 போட்டுட்டு 24, எகெயின் 2 12, எகெயின் 2 6, இங்கே 3 1. ஸோ இங்கே 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 எழுதிட்டுமா, 1 2 3 4 தென் 3. இது ஏதோ ஒரு வழியில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 16 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 2 சார் 4 4 2 சார் 8, தென் 3 2 சார் 6, இது வந்து வராது. 8 8 2 சார் 16 16 3, அதுவும் வேண்டாம். ஸோ 3 2 சார் 6 6 2 சார் 12, இங்கே 2 2 சார் 4, இது வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டா. ஸோ 3 2 சார் 6 6 2 சார் 12, அப்புறம் இந்த 2 2 சார் 4. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த பேர் வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கிறோம், 12 4. இப்படி போடணும்னு அவசியம் இல்லை. 12 4 சார் 48, 12 + 4 16, டைரெக்டாக போட்டலாம். ஜஸ்ட்டு இது ஒரு மெத்தடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த மிடில் டேர்ம் சைன் எடுத்து எங்கே போடணும்னு சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல போடணும். ப்ளஸ்ன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க, 6x2 16x எப்படி எழுதணும், 12xy. ஒய் பாட்டுக்கு இருக்குது, அதை பற்றி நீ வந்து கவலையே படக்கூடாது. 6xy தென் 8y2. ஒய் வருது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பண்ண முடியாது, பாட்டுக்கு ஒய் இருக்கிறது ஆஸ் யூஸ்வல் எழுதுறேன். இங்கே என்ன டேபிள் காமனாக இருக்குது, 6 காமன், தென் டேக் எக்ஸ் ஆல்சோ காமன், மீதி என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் வந்து இருக்குது. தென் 12 6 டேபிள் எடுத்தால் ஒரு 2, அப்புறம் ஒரு ஒய்யும் இருக்குது, ரைட் ஆஸ் இட் இஸ். தென் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y வந்தால் கண்டிப்பாக இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2y வரும், தைரியமாக நீ எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே நீ கரெக்டாக எழுதுகிற பட்சத்தில், இல்லாட்டி தப்பு தான். இங்கே 4 டேபிள் காமன், ஒரு ஒய் வந்து காமன், இங்கே எப்படி எக்ஸ் காமனோ அந்த மாதிரி ஒய் வந்து காமன். ஸோ ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y காமனாக இருக்குது, மிச்சம் என்ன இருக்குது, 6x + 4y. ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல். இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது எல்லாமே காமனாக கொஞ்சம் வருது, அந்த காமனாக வர்றதை நம்ம வெளியில் எடுக்கலாம். எக்ஸ்பயர்டு காமன், ஹியர் ஆல்சோ எக்ஸ்பயர்டு காமன், ஹியர் ஆல்சோ எக்ஸ்பயர்டு காமன். அதே மாதிரி இதில் 3 டேபிள் காமனாக இருக்குது. 3 டேபிள் காமன்னால் 9 இன்ட்டு 3, இதில் 12 இன்ட்டு 3, இதில் 3 டேபிள்னா இங்கே 4 இன்ட்டு 3. அப்போ அந்த காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் காமனாக எடு, எக்ஸ்பயர்டு காமன் எடு. இப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே 4, பிகாஸ் எக்ஸ்பயர்டு நம்ம காமனாக எடுத்துட்டோம், இங்கே 3யும் எடுத்துட்டோம், இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 4, தென் ப்ளஸ் இங்கே ரிமைனிங் 12 12 3 சார் 36, எக்ஸ்பயர்டு எடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது ஒய், தென் இங்கே 9 எக்ஸ்பயர்டு எடுத்துட்டோம், இங்கே ஒய் ஸ்கொயர்ட். இப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேளுக்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவம் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஒய் ஸ்கொயர்டு டேர்ம், ஒய் டேர்ம், நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி. ஸோ 9y² தென் 12y தென் ப்ளஸ் 4. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட சம்மை இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம சம்முக்கு வரோம். இதுதான் வந்து யூஸ்வலாக நம்ம கொடுக்கப்பட சமயம், இதையெல்லாம் மறந்துடு. நம்ம என்ன பண்ணுவோம், இதே இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ண 30
6 then உள்ள என்ன வரும் 12 அப்புறம் 6 6 ஆர் 36 6 plus 6 12 இந்த சென்டர் நம்பர் எடுத்து இங்க போடணும் சோ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் சோ பிளஸ் 6 plus 6 இது 12 மல்டிப்ளை பண்ணா 36 சோ இப்போ 9y ஸ்கொயர் இந்த 12y ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும் 6y plus 6y இந்த மிடில் டேர்ம் எப்பவுமே இந்த ரெண்டினுடைய அந்த இது ப்ளஸ்ஸோ மைனஸோ அது தகுந்த மாதிரி எழுதிக்கணும் இந்த இடத்துல 4 ஸோ 3x ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டூவில் என்ன காமன் இருக்குன்னு பாரு அடுத்தது இதில் என்ன காமன் இருக்குன்னு பாரு இதில் 3 டேபிள் காமன் y ஆல்சோ காமன் மிச்சம் என்ன இருக்குது ஒரு y இருக்குது தென் இங்கே வந்து 2 எழுதிக்கிறேன் ஸோ 3y ஸ்கொயர் இங்கே 2 இதில் என்ன டேபிள் காமனாக இருக்குது 2 டேபிள் காமனாக இருக்குது அப்போ இந்த பட் இங்கே என்ன இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோமோ இங்கே 2 இங்கே 3 டேபிள் எழுதப்போ இங்கே 3y நல்ல வரும் 3 டேபிள் காமன் எடுத்தோம் 3y ப்ளஸ் 2 இங்கே 2 டேபிள் காமன் எடுத்துட்டோம் 3y ப்ளஸ் 2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரும் அப்போ நான் இந்த இடத்துல 3 எழுதாம விட்டேன் இங்கே வந்து சடனாக ஒரு சேஞ்சஸ் வந்து தோணுச்சு இப்போ 3y ப்ளஸ் 2வை காமன் எடுத்து 3x ஸ்கொயர்டு ஆஸ் யூஸ்வல் எழுதிக்க இங்கே 3 இந்த 3y ப்ளஸ் 2 அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா இந்த அண்டர்லைன் பண்ண 3y ப்ளஸ் 2வை காமனாக எடுத்துக்க ஸோ 3y ப்ளஸ் 2 இங்கே மிச்ச உள்ள என்ன இருக்குது 3y ப்ளஸ் 2 இங்கேயும் 3y ப்ளஸ் 2 இங்கேயும் 3y ப்ளஸ் 2 ஆக்சுவலாக இது வந்து 3y ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இந்த இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இவ்வளோதான் தட்ஸ் ஆல் த ஆன்சர்